என் அன்பு செல்லமே, உன்னை நீ ஏன் வருத்திக் கொள்கிறாய்? நீ செய்த கர்ம வினையால் உனக்கு போடப்பட்ட விதி அவ்வளவுதான். இப்பொழுதும் நீ எதையும் உணராமல் தவறு செய்தாய். அதன் வினைதான் இன்று இந்த நிலை. உனக்கும் ஒரு நல்ல காலம் உண்டு. நீ நினைப்பது போல் உன் வாழ்வு முடிந்து விடாது. இந்த சாயப்பா அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். உனக்காக ஒரு கதை சொல்கிறேன் கேள். இருட்டான இடத்தில் ஒரு மெழுகுபத்தியை ஏற்றி வைக்கிறார்கள். அது தன்னை பற்றி கவலைப்படாமல் அந்த இடம் முழுவதும் வெளிச்சம் தந்து தன்னையே உருக்கிக் கொள்ளும். அந்த வெளிச்சத்தின் நிறைய வேலைகள் செய்வார்கள். ஆனால் அது உருகியவுடன் யாரும் நமக்கு ஒளி கொடுத்தாயோ அவர்களை பற்றி வருத்தப்பட மாட்டார்கள். இன்னொரு மெழுகுபத்தியை ஏற்றிக்கொண்டு வேலையை செய்ய தொடங்கிவிடுவார்கள். அதுபோலதான் நீயும். நீ வருத்தம் படும் பொழுது உன்னை அழித்து கொண்டால் யாரும் உன்னை பற்றி நினைத்துக் கொள்ளியிருக்க மாட்டார்கள். அவர்கள் வாழும் அடுத்த கட்டத்திற்கு சென்று விடுவார்கள். சாயப்பாவிடம் கர்மாவை விட்டுவிடு. நான் உன் அப்பாவாக நினைத்தால் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு. நீ நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. எல்லாரும் உன்னை பார்க்கும்படி நான் செய்கிறேன். உன் விதியை பற்றி எல்லாம் கவலைப்படாதே. உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் தோளில் சாய்ந்து கொள். உனக்கு இதைவிட பாதுகாப்பான இடம் எங்கும் கிடைக்காது. சந்தோஷமாக இரு. உன்னை அரவணைத்த உன்னை பாதுகாப்பேன். எதை பற்றியும் கவலைப்படாதே. உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன். தைரியமாக இரு. உன் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.